ஹலோஸ் நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, எங்களோட சிஸ்டர், அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் மை சிஸ்டர். எங்கள் அத்தை மீன் கழுவிட்டு இருக்காங்க. என்ன மீன்? விளா மீன் நினைத்த விளமீன். அது பேர் எனக்கு வரமாட்டேங்க. வீடியோவில் இட்லி. இது வந்து நாங்கள் புதுசாக வாங்கின மிக்சி, கேன் ஸ்டார்ங்கிறது, ஆக்சி 3S. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதில் வந்து குட்டி இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து மீன் பொறிக்கிற பொடி போட்டு விரைய வச்சுருக்கோம். அது கூட மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். விரைய வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து பொறிக்கலாம். இருப்பா இன்னைக்கு எவ்வளோ போட்டிங்க? ஒரு கையளவு துவரம்பருப்பு, ஒரு கட்டு கீரை, ரெண்டு பச்சை மிளகாய், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தக்காளி அரை தக்காளியா, ஒரு தக்காளி. இது என்ன அரைக்கிறீங்க? அப்புறம் அடிஷ்னலாக நாங்கள் ரசம் வைக்கிறோம். அது வந்து ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து மிக்சியில் லைட்டாக திருதிருன்னு அரைச்சிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிடலாம். அதுலேயே தக்காளியும் சேர்த்து கடைஞ்சி வச்சிருச்சு. இது பீன்ஸ் பொரியல். பீன்ஸ்க்கு வந்து மீன் பொடி மட்டும் தானே போட்டிருக்கீங்கண்ணா? மீன் பொடி, பெப்பர் பொடி. பெப்பர் பொடி போட்டிங்களா? இது வந்து விளாமீனா? விளமீன். அது எனக்கு வரமாட்டேங்குப்பா. விளமீன், விளமீன். வெங்காயம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மாங்காய், தக்காளி, தக்காளி நல்லா தக்காளி எத்தனை போட்டோம்? ரெண்டு தக்காளியா? ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, மாங்காய், பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய். ஆ சரி, இதை நம்ம போடுவோம். நான் ரெகுலராக நம்ம எங்கள் ஊர் ஃபேமஸான பொடி இதுதான். ப்ரிப்பரேஷன் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. வாசனையும் டேஸ்டும் நல்லாயிருக்கும். மசாலாவை போட்டே கிண்டும் போது நல்லா வாசனை வருது. எனக்கு தானே மஞ்சப்பொடி. இந்த பொடி வாசனை நல்லாயிருக்கா? இந்த பொடி வாசனை நல்லாயிருக்கா? பொடி புளிக்குழம்பு பொடி. தேங்காய், தேங்காய் வச்சிருக்கு. அதில் புளிக்கரசலோட தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு முடி தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆயில் தேனால உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட போகிறோம். அவ்வளோதுன்னா இது அந்த மீன் விலா மீனும் சால மீனும் சேர்த்து போடுறோண்ணே. ஆனால் பொறிக்கிறது தான் நம்ம நிறையா பொறிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் ஆகணும்ல? இது வந்து இப்படி ஷேக் பண்ணி விடுவீங்களோ கிண்ட கூட?
மீன் சாப்பிடு. ஆகாஷ் பேசுறது சூப்பரா இருக்கு. பத்து நிமிஷம் கொஞ்சம் வேற கண்டிஷன் போட்டு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டா ஏழு நிமிஷம் போட்டாலே போதும். மீன் அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து நம்ம கீரை வந்து நாங்கள் எப்போவுமே கடைஞ்சி தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போ பாசிப்பருப்பு போட்டு கிடைவோம். இன்றைக்கி தான் நாங்கள் துவரம்பருப்பு போட்டு வந்து வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 12 o'clockல கீரையை கடைஞ்சாச்சு. இனிமேல் அதை தாளிசம் பண்ணணும். அப்புறம் மீன் வந்து பொரிச்சாச்சு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கீரையை தாளிசம் பண்ணியாச்சு. மீன் இன்னும் கொஞ்சம் பொரிக்க வேண்டியது இருக்குது, அதையும் பொரிச்சிடலாம். இன்றைக்கி வந்து மீன் பொரிச்சு மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு கீரை வச்சு பீன்ஸ் பொரியல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அது ஏன்னா எங்கள் வீட்டில் டயட்டில் இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதை குறித்து நான் ஒரு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.